फ्रेंड्स नम्म निव्या फुट मेकर ला इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु पाथींगन्ना ओरु सूपरान ओरु चिकन रेसिपी दा इदु एन्नु पाथींगन्ना पल्लिपालयम चिकन कोंगुनाडु स्पेशल इदु एप्पडि पण्रदुन्नु सोल्लिट्टु नम्म इन्नैक्कु செஞ்சு கட்ட போற இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம இன்னைக்கு மண் பாத்திரத்துல வச்சு இந்த பள்ளிபாளைய சிக்கன் செஞ்சு கட்ட போற நம்ம எந்த மசாலாவும் நம்ம வந்து நார்மலா சேக்காம ஹோட்டல்ல எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே டேஸ்ட்ல இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரலாம் இந்த பள்ளிபாளையம் சிக்கன் நம்ம பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தறலாம் இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்புறமா பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம அது தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன் இந்த பள்ளிபாளையம் சிக்கன் நல்லெண்ணெய்ல செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்க வீட்ல நீங்க என்ன என்ன சமைப்பீங்களோ அது சமைச்சுக்கோங்க அப்ப இது பாத்தீங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 30 அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் இந்த பள்ளிபாளையம் சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இத வந்து நீங்க பொடிசா கட் பண்ணவேனா கட் பண்ணிக்கோங்க நான் இப்படியே செய்ய போறேன் இது ஒரு டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 8 சைஸ்ல நம்ம வந்து பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லு பல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 9 அளவுக்கு காஞ்ச மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தறலாம் ஃபர்ஸ்ட் இந்த இந்த பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் வாங்கிட்டு அந்த சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிரணும் இதெல்லாம் நம்ம தாளிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து நமக்கு அதிகமா வராது அதுக்காக தான் இதுல நம்ம யூசுவலா நம்ம சிக்கன் வந்து சமைக்கும் போது சேக்கிற அந்த கரம் மசாலா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் இந்த மசாலா ஐட்டங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்ல இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு நீங்க அந்த மெனு கார்டுல பாத்தீங்கன்னா இந்த பள்ளிபாளையம் சிக்கன் இருக்கும் கொங்குநாடு ஸ்பெஷல் ட்ரெடிஷனல் இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறதுல அதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணி எல்லா இடத்தலயும் இந்த சிக்கன் எல்லா இடத்தலயும் சேர்றது மாதிரி நல்லா mix பண்ணி வெச்சுக்கணும் இப்போ இது mix ஆயிடுச்சு அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்க போறோம் அதாவது நம்ம வந்து நம்ம மிக்ஸில வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அரைக்காம நம்ம இடிச்சுக்க போறோம் இப்போமா ஒரு துண்டு இஞ்சி இதல சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 8 பூண்டு சேர்த்துக்க போறோம் அதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இதல இந்த காரமே பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் இதோட காரம்தான் இந்த காஞ்ச மிளகாய் நீங்க அப்படியே போட்டீங்கன்னா ரொம்ப அதிகமான காரமா இருக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி போடுறதுங்கறது நான் செஞ்சு காட்டுறேன் இது நல்லா வந்து இடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா இடிச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா இந்த மிளகாய் இருக்கு இல்லையா இது நம்ம எடுத்துட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட போறோம் அப்படியே போட்டா ரொம்ப அளவுக்கு அதிகமான காரமா இருக்கும் இந்த மாதிரி லைட்டா அப்படி பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விதையெல்லாம் லூஸ் ஆயிடும் உள்ள இருக்கதெல்லாம் அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உடைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது கொட்டிடும் அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லா விதையுமே நம்ம எடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதையோட போட்டோம்னா ரொம்ப காரமா இருக்கும் அதனால இதை எடுத்துட்டு நம்ம செய்யும்போது அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால இது எல்லாத்தையும் எடுத்துறது அதே மாதிரி இப்ப நம்ம இது எல்லாமே பாத்தீங்க எடுத்தாச்சு இப்ப எடுத்ததுக்கு அப்புறமா இதை இன்னும் ரெண்டு குட்டி குட்டி சைஸா உடைச்சுக்கோங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்பதான் சீக்கிரமே இது வந்து எண்ணெயில நல்லா பொரிஞ்சு மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி உடைச்சாச்சு அவ்வளவுதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் காரம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்காது அதனால இப்போ நம்ம அது பாத்தீங்கன்னா இது செய்ய ஆரம்பிச்சிரலாம் அடுப்புல பாத்தீங்கன்னா நான் ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் நல்லா வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க நல்லா புகை வருது இல்லையா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம எடுத்துக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கிற வரமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகாய் சேர்க்கும்போது நெடி ஏறும் குழந்தைங்கலாம் பக்கத்துல வச்சு சமைக்காதீங்க உங்களுக்குமே நெடி ஏறும் கேர்ஃபுல்லா சமைங்க இது நல்லா பொரிஞ்சு வந்தாதான் இந்த பள்ளிபாளையம் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து
சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடிச்சு வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த விழுது சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலரி விடுங்க கொஞ்சமா நமக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கி வரட்டும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நல்லா கிளறும் போது பயங்கர நல்ல फ्लेவர் வருது அது மட்டும் இல்லாம பயங்கர நெடி ஏறுது அதனால தான் ஆனியன் போடும்போது பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல பயங்கர நெடி ஆயிடுச்சு கேர்ஃபுல்லா பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டுருங்க அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன்ல வந்து உப்புலாம் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதனால கேர்ஃபுல்லா பார்த்து எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் சேர்த்துட்டு போடுங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி சமைக்கிற டேஸ்ட விட இது ஒரு டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க இது வந்து கலர்னதுக்கு அப்புறமா இதில இருந்து கொஞ்சமா நமக்கு சிக்கன்ல இருந்து தண்ணி வரும் நமக்கு அதனால நீங்க தண்ணி வந்து அதிகமா சேர்த்திர வேண்டாம் கொஞ்சமா மல்லித்தல ஆட் பண்ணிட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேருங்க நிறைய சேர்க்க வேண்டாம் அதிகமா சேர்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆயிரும் ஏன்னா சிக்கன்லயே நமக்கு ஆல்ரெடி தண்ணி வரும் இது வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே வேக விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க இப்போ நீங்க அடுப்பை கம்மி பண்ணி ரெண்டு தடவை நல்லா கிளறி கிளறி விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்மளோட இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடும் இதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா சூப்பரா வருது நம்ம ஹோட்டல்ல வாங்குற அதே சிக்கனை நம்ம வீட்டுல வந்து நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் கண்டிப்பா நார்மலா நம்ம சிக்கன் சமைக்கிற மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ சூப்பரான மணமா இருக்கு நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்ப கம்மி பண்ணி வச்சுட்டு வேக வைங்க கலரி கலரி விட்டுட்டு இருங்க இப்ப ரெடி ஆயிடும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு வெந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் நல்லா சாஃப்டா நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்டியாவும் சூப்பரா இருக்கு இதப்ப நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம லைட்டா மேல வந்து மல்லித்தல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இப்ப அவ்வளவுதான் இறக்கிற வேண்டியதான் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நான் பிளேட்ல மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடியா இருக்கு பாருங்க அவ்வளவு டேஸ்டியா அவ்வளவு சூப்பரா இருக்கு பிளேட்ல மாத்திட்டு காட்டுறேன் இப்ப நான் பிளேட்க்கு மாத்திட்டு வந்து பாருங்க சூப்பரான நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதோட மணம் பாத்தீங்கன்னா அப்படியே கமகமன் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் செஞ்சு சாப்பிடற மாதிரி அவங்களுக்கும் நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபி நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்